ஓட்டிசலி ஹிட்ஸ் மை கான்ஃபிடன்ஸ் போரிசலி அண்ட் ரஃபேல் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ். ஒரு அண்ணாதுரை எதிர்ப்பதற்கு, ஒரு திமுக எனும் கட்சியை எதிர்ப்பதற்காக இத்தனை கட்சிகளும் கங்கணம் கட்டி கொண்டு ஒரு நாட்டினுடைய நாடாளுமன்றமே சட்டம் இயற்றுகிறது என்று எதிர்காலத்தில் பேசக்கூடிய அவச்சொல்லுக்கு ஆளாகாதீர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கெல்லாம் வந்து பெரிய இடர்களை எதிர்கொண்டு தான் வளருது. அண்ணா முதல்வர் ஆனதுக்கு அப்புறமா அரசு அலுவலகங்களில் கடவுள் படங்கள் எடுக்கிறாரு. அப்போ அதை தமிழ்நாடு எப்படி எடுத்துக்கிட்டது? அண்ணாவுக்கும் அந்த துணிச்சல் இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு அது இல்லை. நான் வந்து இஸ் அ ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ வெளி மாநிலங்களுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள், அங்கே உள்ள வரலாறு இதெல்லாம் தெரிஞ்சிக்கும் போது தான் அண்ணாவுடைய உயரம் வந்து எனக்கு பெரிய உயரமாக தான் தெரிஞ்சு. அண்ணாவினுடைய உயரத்துக்கு யார் ஒருத்தரையும் வைக்கவே முடியாது. இப்போ சமீப நாட்களாக பார்க்குறோம், தனக்கு வந்து எத்தனை பேர் ஆதரவு இருக்காங்களோ, அதாவது கட்சியில பெரும்பான்மை தனக்கு ஆதரவு இருந்தால் கட்சி எனக்கு சொந்தம் அப்படின்ற நிகழ்வு சமீப நாட்கள் நடக்குது. மகாராஷ்டிராவில், தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல நடந்திருக்கு. அப்போது திராவிடர் கழகத்தில் அண்ணா தனியாக பிரிஞ்சு போகிறாரு, பெரும்பான்மை அண்ணா பின்னாடி நிற்கிறாங்க. அவர் ஏன் திராவிடர் கழகத்தை சொந்தம் கொண்டாடாமல் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பி? அண்ணாவை பொறுத்த வரைக்கும் பெரியார் மேலே வந்து பெரிய மரியாதை வச்சுருந்தார். பெரியார் மேலே அவர் வச்சிருந்த மரியாதை எத்தகையது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்னா, அவர் வந்து எதிர்த்து அரசியல் செய்த காமராஜர் மேலே முதல்ல எவ்வளோ மரியாதை வச்சுருந்தார்னு புரிஞ்சுக்கிட்டா, அப்போ தனக்கு வந்து ஆசானா நினைத்த பெரியார் மேலே எவ்வளோ பெரிய மரியாதை வச்சுருப்பார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். 1967 தேர்தல் முடிவுகள் வெளியாகும்போது அண்ணா வீட்டில் ஏகமாக பட்டாசு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு தேர்தல் முடிவுகளாக வருது, சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. திடீர்னு பயங்கர கலையபுரமான சத்தம், ஒரே கொண்டாட்ட சத்தம், பட்டாசுகள் கண்ணப்பண்ணு வெடிக்குது. இவர் என்ன இவ்வளோ சத்தமாக இருக்கேன்ட்டு வெளியில் வர்றார். என்னப்பா இது சத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்னு கேட்குறாரு. காமராஜர் தோத்துட்டார் அப்படின்னு அப்படியே அவருக்கு முகம் எரிண்டு போயிடுது. சத்தமாக திட்டிடுறார். முதல்ல நிறுத்து சொல்ல, யார் இது பண்ணது? கண்ணப்பண்ணன் திட்டிட்டு உள்ளார போயிடுறார். போயிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, காமராஜர் தோக்கக்கூடாதுப்பா, காமராஜர்லாம் தோக்கக்கூடாது. அதுவும் வரலாற்றில் எப்போ தோற்கக்கூடாதோ அப்போ தோத்துட்டாருன்னு சொன்னால் அது வந்து பெரிய நமக்கு பெரிய அதிர்ச்சிப்பா. அது காமராஜர் இடத்துக்கு ஒரு தமிழர் வர, காமராஜர் மாரி ஒரு ஆளை தமிழ்நாடு உருவாக்க 1000 வருஷம் ஆகும். இந்த ரெஸ்பெக்ட் தான் அண்ணா. அதாவது இந்த ரெஸ்பெக்ட் எல்லார்ட்டையும் இருக்கு அவருக்கு. நீங்கள் வந்து அண்ணா ஆட்சி பொறுப்பு இருக்கிற அன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய கூட்டம் இருக்குது. சாதாரண மக்கள்லாம் அன்றைக்கி உள்ளார் நுழைஞ்சிருக்காங்க. ரிக்ஷாக்காரர்கள் நிற்கிறாங்க, மூட்டை தூக்குறவங்க நிற்கிறாங்க. எல்லாம் வந்து என்ன விதமான ஒரு உணர்வுனா, ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் என்னென்னா, அதுக்கு முன்னாடி தான் மொழி போராட்டம், ஏராளமான அடக்குமுறையை திமுகவினர் எதிர்கொள்கிறார்கள் முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில். அப்போ அவங்களுக்கு போலீஸ் அதிகாரிகள் மேலே, தலைமைச் செயலாளர் மேலே, எல்லார் மேலேயும் கடுமையான கோபம் இருக்குது. அப்போ அங்கே தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தென்படக்கூடிய அதிகாரிகள்டெல்லாம் சொல்கிறாங்க, இரு வச்சுக்கிறோம், இன்னும் வந்துட்டோம், அண்ணா வந்தோன்னு பாருவங்களாம் தூக்கி எங்கே அடிக்கிறோம் பாருங்க, என்னமோ பேசிகிட்டு இருக்கேன். அவர் வரார். வந்துட்டு அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு ரொம்ப மரியாதையோடு உட்கார வச்சு அவர் அவங்கள்ட்ட பேசும்போது சொல்கிறார், நானும் என்னுடைய சகாக்களும் இந்த வேலைக்கு வந்து புதியவர்கள். ஆமாம், நாங்கள் நிறைய தவறு இழைக்க கூடும், நீங்கள் தான் எங்களை வழிநடத்தணும். இதில் வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி முன்னாடி நீங்கள் இருந்தீங்க நாங்கள் இருந்தோம் இதெல்லாம் இல்லை, நீங்கள் நடுநிலைமையோடு செயல்படுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இது நம்ம அரசாங்கம்ங்கிற ஒரு உணர்வோடு நீங்கள் செயல்படுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தலைமைச் செயலாளரையும் கூப்பிட்டு அப்படி பேசுகிறார். அவரே எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த அனுபவமே இருக்குது. அப்போ இந்த வகையான ரெஸ்பெக்ட் வந்து, அதுதான் நான் சொல்கிறேன், அதாவது எதிர்த்தரப்பினர்கிட்டயே இவ்வளோ பெரிய மரியாதை வச்சுருக்கக்கூடியவருக்கு பெரியார் மேலே இப்போ எவ்வளோ பெரிய மரியாதை இருக்கும். ஒன்று, அந்த மரியாதைங்கிறது தனிப்பட்ட மரியாதை மட்டும் இல்லை, எப்படி காமராஜரை நினச்சாரோ அப்படி தான் அவர் பெரியாரையும் பார்த்தார். பெரியாருங்கிறவர் வந்து இந்த தமிழ் சமூகத்துக்கு கிடைத்த ஒரு அரிய பேருன்னு நினச்சார். திராவிடர் கழகம் வந்து வேற பல விஷயங்களை செய்ய முடியும். அதே போல் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி வெகுஜன பாதையில் செல்லக்கூடிய ஒரு கட்சிக்கு என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்கோ அதேமாரி லிமிடேஷன்ஸ் உண்டு, பல கட்டுப்பாடுகள் உண்டு. அதை வந்து கலைஞர் வந்து அழகாக சொல்வார். பல சந்தர்ப்பங்களில் வந்து மற்ற கட்சிகள்லாம் வந்து கண்ணாபண்ணு பேசும்போது திமுகவும் அப்படி பேசணும் அப்படின்னு நிர்பந்தம் வரும்போது சொல்வார், அவங்களெல்லாம் இப்போ கையை சுற்றலாம் ஐயா, வெறுங்கையா, வெறுங்கரண்டி, எப்படி வேணால் கையை சுற்றலாம், நம்ம கரண்டியில் குழம்பு இருக்குது, அப்படி சுத்த முடியாது அப்படிம்பார் ஆட்சி அதிகாரம். அப்போ அந்த லிமிட்டேஷன்ஸும் இருக்குது. இது அண்ணாவுக்கு தெரியும். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இரட்டை குழல் துப்பாக்கியாக தீக்காவும் திமுகவும் செயல்படுவோம். ஏற்கனவே இருக்கிற அமைப்பை போய் நம்ம அழிக்கணுங்கிற தேவை கிடையாது. நாம் செய்ய முடியாத அவங்க செய்யட்டும், அவங்க செய்ய முடியாத நாம் செய்வோம்.
திமுக ஆரம்பிக்கும் போது ஆட்சி அதிகாரத்தை நோக்கி அது போகணும்னு அவர் அறிவிக்கவில்லை என்றாலும் திட்டவட்டமாக அதுக்கான திட்டம்லாம் அவர்கிட்ட இருக்க தான் செய்யுது. அப்போ ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போகாத ஒரு அமைப்புக்கான செயல் திட்டத்தை அங்கே திக செய்யும் அப்படின்னு நினச்சிதான் செய்கிறார். இன்னை வரைக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒரு சப்போர்ட்டிங் ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு பேலன்ஸ் இருக்கான செய்யும். பெரியார் கலைஞர் ரெண்டு பேரும் மக்களால் ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் காலமாகுது. ஆனால் அண்ணாக்கு அந்த பிரச்சனை இல்லை. அண்ணா இயல்புலேயே மக்கள் தலைவராக இருந்தாரா? பெரிய மக்கள் தலைவர். இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் திராவிடர் கழகம், இப்போ எங்கள் தாத்தா ஒரு பெரியாரிஸ்டாக இருந்தார். அவர் சொல்லுவார், இப்போ திராவிடர் கழகம் என்ன, ஒட்டு மொத்தமாக வந்து தமிழ்நாடு முழுக்க இருந்த திராவிடர் கழகத்தில் மூணில் ஒரு பெரும் பங்கு வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் அடைச்சிடலாம் அப்படிம்பார். நீங்கள் வந்து தஞ்சாவூருங்கிற ஒரு தஞ்சாவூர் மாவட்டம்ங்கிறது ஒரு பெரிய பாக்கெட். அதுக்கப்புறம் பாக்கி இடங்கள்லாம் வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக இருக்கக்கூடியது. அது திராவிடர் கழகம்ங்கிறது ஒரு ஒரு சக்தி வாய்ந்த அழுத்த குழு. அப்படி இருந்தாலும் கூட ஒரு வெகுஜன கட்சிங்கிற அளவுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பர்ஸில் திமுகவோ அதிமுகவோ பார்க்குறோம் இல்லையா, இவங்க எங்களுக்கு 1 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல ரெண்டு பேரும், அந்த விதமான இடத்துக்கு வந்து அண்ணா தான் ஒரு பெரிய இயக்கத்தை திராவிட இயக்கத்துலேருந்து ஒன்றா உருவாக்கி எடுத்துகிட்டு வர்றார். நீதி கட்சியும் அந்த இடத்த பிடிக்க முடியல, திராவிடர் கழகத்தாலேயும் அதை பண்ண முடியல, திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதை செய்யுது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அண்ணாவினுடைய ஆளுமை தான். அவர் வந்து ஒரு அவர் பார்ப்பதற்கு மிக எளிமையாளர். பார்க்குற ஆட்கள் அவரை கொச்சையாக கூட நினச்சிடக்கூடும், அப்படிலாம் நினைக்கிறாங்க, பலர் நினைக்கிறாங்க. ஆனால் அவர் மேடையை பிடிச்சிட்டார் அல்லது அவர் பேச ஆரம்பிச்சிட்டார், உட்காந்துட்டு சாதாரணமாக இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா அவருடைய அறிவு வீச்சுக்கும் அவருடைய குரல் வளத்துக்கும் அவருடைய அந்த உரை செழுமைக்கும் வந்து அதை வந்து கட்டுண்டு போகணும். அதுவும் தமிழை அவர் பயன்படுத்துகிற விதம் வந்து ஒரு சமூகமே வந்து மயங்கி போகக்கூடியது. அவர் பேசுகிற அந்த 10 நிமிஷத்துக்கு நாள் ஃபுல்லாக காத்திருப்பாங்களாம். ஆமாம், அவர் நாள் முழுவதும் காத்திருக்கிறதுக்கான நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ அண்ணா வந்து நாள் முழுவதும் காத்திருக்கிறதுக்கு எங்கேயாவது மக்களை காக்க வச்சுட்டு லேட்டாக போகிறாரு, அது கிடையாது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் அவர் தஞ்சாவூரில் ஒரு கூட்டம் இருக்குது, 40 கிலோமீட்டர் அந்தாண்டை இருக்கக்கூடிய மன்னார்குடியில் ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு அவர் நினச்சிட்டு ரெண்டு இடத்த குறித்து கொடுத்துருக்கிறார் அப்படின்னா அவர் நினப்பில் என்ன இருக்கும், தஞ்சாவூர் கூட்டத்துக்கு ஒரு 1 மணி நேரம் பேசுகிறோம், அடுத்ததாக 1 மணி நேரம் மன்னார்குடிக்கு பயணப்படுவோம், அங்கே மன்னார்குடியில் 1 மணி நேரம் பேசுவோம், 3 மணி நேரம் ஆகுது, இதற்கப்புறம் அடுத்ததாக திருவாரூருக்கு போகிறோம், அங்கே ஒரு மணி நேரம், 4வது மணி நேரம் திருவாரூர் கூட்டத்துக்கு போயிடலாம், அங்கே 1 மணி நேரம் பேசிட்டு 5 மணி நேரம் இப்படி கணக்கு வச்சுருக்கிறாருன்னா அவர் அந்த தஞ்சாவூர் கூட்டத்தை முடித்து விட்டு மன்னாருடைய வரத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய மக்கள் திரள் இருக்குல்ல, அதுவே 4 மணி நேரம் அவங்க கிடைக்கிறதுக்கு, 1 மணி நேரம் பயண தூரத்தை கிடைக்கிறதுக்கு. பல இடங்களில் மறித்து பேச வச்சுருவாங்க, 4 வார்த்தையாவது பேசுங்கம்பாங்க. அந்தமாரியான இடங்களுக்கு இடையில தான் அவர் பயணப்பட்டு வர்றார். அவ்வளோ பெரிய ஒரு அது ஒரு பெருவெள்ளம் மாரி மக்கள் திரண்டு வராங்க. இன்ஃபேக்ட் வந்து அண்ணாங்கிற ஆளுமை வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய சமூக சூழல் எல்லாமே உடைக்கிறார். இந்த என்னுடைய மாபெரும் தமிழ் கனவில் ஒரு முக்கியமான கருத்தை வந்து பேராசிரியர் தங்க ஜெயராமன் அவர்கள் எழுதியிருப்பார். அது என்ன அப்படின்னா, மன்னார்குடி போன்ற ஒரு இடத்துல காவிரி பாமணி ஆற்றங்கரை இருக்குல்ல, அது வரைக்கும் உள்ளது ஊர். இப்போ ஊர் வந்து அந்த 6 வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நகரத்துக்குள்ளார 5000-10000 பேர் கூடக்கூடிய இடத்துல காங்கிரஸ்காரர்கள் இன்றைக்கு கூட்டம் நடத்த முடியும். ஆனால் திராவிட இயக்கத்துலேருந்து கூட்டம் நடத்தணும் அப்படின்னா ஆத்தங்கரைக்கு வெளியில் ஒரு திடல் இருக்குது, அது ஒரு 500 பேர் பங்கெடுக்கிற கூட்டம், அவ்வளோ பேர் தான் அதை அக்காமடேட் பண்ண முடியும். அந்த திடலில் தான் அவங்க போய் பேச முடியும். இதற்காக திராவிட இயக்கத்தினர் யாராவது இப்போ எம்ஆர் ராதா வராங்க, பெரியார் வராங்க, யாராவது வராங்கன்னு சொன்னால் அவங்கள பேச்சாளர்களை முக்கிய பேச்சாளர்களை குதிரையில் இல்லை குதிரை வண்டியில் வச்சு நகரத்தில் பகலில் ஊர்வலமாக அழைச்சிட்டு வருது. அதனுடைய அம்சம் என்னென்னா, ஐயா வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து அங்கே பேச போகிறாங்கங்கிறது நகர மக்களுக்கு தெரியட்டும்னு, சாயங்காலம் அங்கே அந்த கூட்டம் நடக்கும் அப்படின்னு. ஆனால் அண்ணா வரும்போது இது உடையுது. ஏன் உடையுது அப்படின்னா, 50,000 பேர் வரான், அந்த ஊருடைய பாப்புலேஷனே 30,000 தான். நீ 50,000 பேர் திரண்டு வந்தாங்கன்னா என்ன எப்படி இருக்கும், ஒரு ஊருக்குள்ளார 2 ஊர் படையெடுத்து வர மாரி அது. அப்போ அது அந்த உங்களோட எல்லா விஷயமே உடஞ்சி நொறுங்கி போயிடும்ல, அப்படி தான் இருக்குது. ஒரு ஒரு பேராற்றல் அது, அண்ணாங்கிறது ஒரு பேராற்றல், பேர் ஆறு, அப்படி தான் இருக்குது. வரலாறு நெடுகில் பார்த்துருக்கோம், ஆளும் அரசுக்கு எதிராக ஒரு இயக்கம் வளருது அப்படின்னா அந்த இயக்கம் அரசால் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படும். அண்ணா இதற்கு விதிவிலக்கு அல்ல அப்படின்னு நினைக்கிறேன். பெரிய அடக்குமுறையை எதிர்கொள்கிறான். அந்த அடக்குமுறையினுடைய உச்சம் தான் வந்து திமுக எதிர்கொண்ட பெரிய உச்சமான ஒரு சவால் தான். சீன போரின் போது கொண்டு வரக்கூடிய பிரிவினைவாத தடுப்புச் சட்டம் கொண்டு வராங்க இல்லையா, அதை வந்து அவர் நாடாளுமன்றத்தில் பேசுவார். பேசும்போது அவர் சொல்லுவார், ஒரு அண்ணாதுரையை எதிர்ப்பதற்கு, ஒரு திமுக எனும் கட்சியை எதிர்ப்பதற்காக இத்தனை கட்சிகளும் கங்கணம் கட்டி கொண்டு ஒரு நாட்டினுடைய நாடாளுமன்றமே
சட்டம் இயற்றுகிறது என்று எதிர்காலத்தில் பேசக்கூடிய அவச்சொல்லுக்கு ஆளாகாதீர்கள் அப்படின்னு சொல்லி பேசுவார். என்ன விஷயம் அப்படின்னா, உண்மையாகவே அரசாங்கம் பயந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கெல்லாம் வந்து பெரிய இடர்களை எதிர்கொண்டு தான் வளருது. பெரிய பெரிய இடர்களை எதிர்கொள்கிறாங்க, பெரிய தாக்குதலை எதிர்கொள்கிறாங்க. மாணவர் போராட்டம்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதே, அதாவது ஒரு பக்கம் வந்து மாணவர்கள் தான் வந்து திமுகவுடைய பலமாக இருக்காங்க. இன்ஃபேக்ட் அதை யோசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். அண்ணானு வந்து அவரை சொல்கிறது வந்து 47-48 நடந்துருது. 49 அண்ணாவுக்கு வயசு எத்தனை? 40 வயசு. 40 வயசில் இருக்கிறத 60 வயசில் இருக்கிறவர், 70 வயசில் இருக்கிறவர்லாம் அண்ணான்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சமூகமே ஒரு 40 வயசு ஆளை போய் எப்படி அண்ணான்னு சொல்ல முடியும்? அப்போ அது எப்படி பார்க்குதுன்னா, அந்த சமூகம் எப்படி பார்க்குதுன்னா, ஒரு தன்னுடைய குடும்பத்தினுடைய தலைமகனாக பார்க்குது. அப்போ எல்லாருமே அவர் அண்ணான் கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சரி, அந்த இயக்கம் அப்போ எப்படி இருக்கும்? முதல்ல அந்த இயக்கத்துலேருந்து தானே அண்ணாங்கிறது உருவாகுது. எப்படி இருக்கும்னா, அவருக்கு 40 வயசு, அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவங்க எல்லாருடைய வயசையும் பார்த்தீங்கன்னா 29, 27, 26 இப்படி தான் எல்லாருடைய வயசு. கலைஞருக்கெல்லாம் 25 வயசு. அப்போ இப்படி ஒரு இளைஞர் கூட்டம், இன்னும் அடுத்தடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் இருக்கிறவங்கலாம் தங்களை தொண்டர்களாக கருதுகிறாங்க. ஆனால் என்னென்னா, இவ்வளோ பெரிய மாணவ பலம் இருக்கக்கூடிய அந்த கட்சி இன்னொரு பக்கம் என்ன ஒரு பெரிய பிரச்சனையை எதிர்கொள்ளுது அப்படின்னா, மாணவர் போராட்டம், இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கும்போது அவங்க தனியாக வந்து ஒரு அமைப்பாக ரெண்டு இதற்கெல்லாம் கட்டுப்பாடுகள்லாம் அப்பாற்பட்டு வேலைகளில் இறங்குறாங்க, போராட்டத்தை நிறுத்த மாட்டேங்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இராணுவம் இறங்கிடுது. இதற்கான பொறுப்பெல்லாம் வந்து திமுக ஏற்க வேண்டியிருக்கு, அண்ணா ஏற்க வேண்டியிருக்கு. அப்போ இருதலை கொள்ளி மாரி ஆயிடுறாரு. ஒரு பக்கம் ஏற்கனவே ஒடுக்குமுறையை எப்படி கையாளலாம் என்று நினைக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமையிலான அரசு, இன்னொரு பக்கம் தன்னுடைய உணர்வை ஒத்த அடுத்த தலைமுறை, அவங்க பாதுகாக்கப்படணும், அவங்களுடைய போராட்ட உணர்வு மதிக்கப்படணும், இது செய்யப்பட வேண்டிய ஒரு காஸ் தான். அதே சமயம் அவங்களை நம்ம பலி கொடுத்துட முடியாது, ஒரு லிமிட்குள்ளார ஒரு போராட்டம் கையாளப்படணும். இவ்வளோ நெருக்கடியெல்லாம் அவர் எதிர்கொள்கிறார். இன்ஃபேக்ட் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமும் மாணவர் போராட்டங்கள் தொடரும். அப்போல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாதப்பையும் கூட பகலெல்லாம் அரசு பணிகளை பார்த்துட்டு இரவு முழுக்க கண் விழித்து மாணவர்களோடு பேசுகிறது, அவங்களோட சமாதானப்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களில் ஏற்படும். பெரிய ஒடுக்குமுறையும் அடக்குமுறைகளையும் தாண்டி வளர்ந்த இயக்கம் தான் திமுக. ஆரியமாயை அப்படின்ற ஒரு புத்தகம் 1943 எழுதப்படுது. 1950 அதற்கு தடை விதிக்கிறாங்க. திருச்சி நீதிமன்றத்தில் அபராதம் விதித்து இல்லை சிறையில் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா வந்து முடியாது, நான் சிறையில் போயிடு அப்படின்னு சொல்லிட்டாரு. எதிர்ப்பு வலுவடைஞ்சதுனால வெளியே வந்துடுறாரு. ஆனால் தடை செய்யப்பட்ட புத்தகம் அப்படியே தான் இருக்குது. அண்ணா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமாகவும் இருக்குது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் பெரியார் 100 ஆண்டு விழாவை ஒட்டி அந்த ரெண்டு புத்தகம் பொன்மொழிகள், பெரியாருடைய பொன்மொழிகளும் ஆரியமாயையும் தடை நீக்கப்படுது. அண்ணாவுக்கு தெரிஞ்சிருக்குமே நம்ம புக்கு தடைப்பட்டுருக்கு, அதை எடுத்துடலாம் அப்படின்னு ஏன் பண்ணல? இல்லை, விஷயம் என்னென்னா, இவங்களோட தடை வந்து அவங்களை எந்த விதத்துலையும் பாதிக்கலை. தடையெல்லாம் போட்டாங்க, அது என்னவோ உண்மை. ஆனால் புத்தகங்களை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டம், நீங்கள் வந்து இந்த 1950 வந்து பிரிட்டிஷ் இந்தியாவுடைய தொடர்ச்சி மாதிரி இருந்தது. அப்போ வந்து நீங்கள் பிரிட்டிஷ் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தேச போராட்டத்துக்காக குரல் கொடுத்த தலைவர்களோட புத்தகங்களை முடக்கிறது, தடை விதிக்கிறது, அந்த புத்தகங்களை வந்து தேடி போய் வாங்கிறது, பிரதி எடுக்கிறது, அது வந்து யாருக்கும் தெரியாமல் அச்சடிக்கப்படுறது, அட்டை போட்டு படிக்கிறதுங்கிறது, அது ஒரு கலாச்சாரம் அப்போ இருந்துச்சு. அது வந்து ஒரு விதத்தில் ஒரு விளம்பரம் மாரியும் மாறிடும். தடை விதிக்க புத்தகத்தை படிக்கிறதுங்கிறது அதில் ஒரு கிளர்ச்சியோடு மக்கள் தனியாக செய்வாங்க. அதனால் அது வந்து ஆரியமயங்கிறது தொடர்ந்து வந்து மக்கள்கிட்ட புழக்கத்தில் இருந்துச்சு. அதனால் அவங்க அதை ஒரு பெருசாக பொருட்படுத்தலை. அதுதான் விஷயம். பின்னாடி அப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிஞ்சப்போ அரசாங்கம் தெரிஞ்சுட்டு அதை ரியாக்ட் பண்ணிச்சு. ரொம்ப நாளாகவே இந்த டவுட் இருக்கு என்னென்னா, இப்போது நடிகர்கள் ஆளும் அரசுக்கோ இல்லை ரெண்டு தரப்புக்கும் நியூட்ரலாக இருந்துக்கிறாங்க. 1957 தான் திமுக தேர்தலில் போட்டிடுறாங்க. அதுவரை ஒரு சின்ன இயக்கமாக இருக்குது. அப்போயே நடிகர்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அவர் எழுதின புத்தகம் தடை செய்யப்படுது, ஆனால் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிற நடிகர்கள் திரைப்படம் 100 நாள் ஓடுது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? திரைப்படம் அப்படிங்கிறது அது ஒரு காம்போவில் இருக்குது. ஒரு புத்தகம்ங்கிறது ஒரு விஷயத்தை துல்லியமாக வந்து மேலே 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 விரித்து நீங்கள் என்ன விஷயம் பேசணுமோ அதை ஃபோக்கஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக அதை படித்து முடிக்கிறவங்க, எந்த ஒரு புத்தகத்தையுமே நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆளும் படித்து முடிக்கிற ஆளும் ஒன்றும் கிடையாது. ஒரு நல்ல புத்தகம் அப்படிங்கிறது எந்த மனிதரையும் அது முடிக்கப்படக்கூடிய கணத்தில் மாற்றிடக்கூடியது. அந்த வல்லமை புத்தகத்துக்கு உண்டு. அதனால தான் உலகம் முழுக்க அதிகார வர்க்கம் அதுக்கு பயப்படுறது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் அப்படி மாற்றிடணும்னு சொல்ல முடியாது. அது என்ன பண்ணுன்னா ஒரு கிளர்ச்சியை உண்டாக்கும், ஒரு ஆர்வத்தை உண்டாக்கும்.
அப்புறம் நம்ம நினைக்கிற மாதிரி அன்றைக்கி வந்த படங்கள் எல்லாமே அது ஏதோ வந்து இந்த கருத்துக்களுக்காக மட்டும் ஓடலை, ஓடக்கூடிய படங்கள் அந்த கருத்துக்களை பேசிருந்துச்சு. இப்போ எம்ஜிஆர் ஃபார்முலா அப்படிங்கிறது அது ஒரு தனி ஆய்வுக்குரியது. இப்போ சமீபத்தில் கூட ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்போது அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், ஒவ்வொருத்தருடைய உருவாக்கத்துலேயும் எந்தெந்த டைரக்டர்ஸ் பங்களிச்சிருக்காங்க, தன்னுடைய உருவாக்கத்தில் எவ்வளோ இயக்குநர்கள் பங்களித்து ஒவ்வொரு இயக்குநரும் எப்படி அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே வந்தாங்க, மாற்றி அவருக்கு இன்னைய ரஜினிகாந்தை வந்து எப்படி மாற்றி கொண்டு வந்தாங்க, கடந்த காலத்தில் சிவாஜி கணேசனுக்கு அது எப்படி நடந்துச்சு. ஆனால் எம்ஜிஆரை பற்றி அவர் குறிப்பிடும்போது சொன்னார், எம்ஜிஆர் அவரே உருவாக்கிக்கிட்டார். எம்ஜிஆர் ஃபார்முலாங்கிறது அது ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஃபார்முலா. அவர் அளவில் ஒரு இயக்குனர், அவருக்கு வந்து சினிமாங்கிறது வந்து வெகு மக்கள் மனதை படிக்கிறதுங்கிறது அது ஒரு பெரிய ஆற்றல் இருந்துச்சு அவருக்கு. அவருக்கு ஒரு பெரிய மாஸ் க்ரௌடு இருந்துச்சு. இதுக்கு இடையில தான் அவர் இந்த விஷயத்தை பயன்படுத்தினார். அப்போ நம்ம இப்போ எப்படி பார்க்கணும்னா, இன்றைக்கி ரஜினி படத்துக்கு இடையில நீங்கள் சில விஷயங்கள் வந்துட்டு போகிற மாதிரியான ஒரு இடத்துல தான் அதை பார்க்கணும். அப்புறம் அதை போய் தடுக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, தடுத்தா வந்து அரசுகள் வந்து மேலும் பல பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடும். ஆனால் இப்போ புத்தகத்தை நீங்கள் தடை விதிக்கிறாங்க அப்படின்னு மக்கள் வந்து இங்கே போராட போகிறதில்லை, நம்ம சமூகத்தில் குறைந்தபட்சம். அப்போ அரசாங்கம் அதை எளிதாக பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி பண்ணுது. இவ்வளோதான் வித்தியாசம். இப்போது அரசு அலுவலகங்களில் குறிப்பிட்ட ஒரு மத சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தால் இப்போது இருக்கிற தமிழ்நாடு ரியாக்ட் பண்ணுது. ஆனால் அப்போது அண்ணா முதல்வரானதுக்கப்புறமா அரசு அலுவலகங்களில் கடவுள் படங்கள் எடுக்கிறாரு. அப்போது அதை தமிழ்நாடு எப்படி எடுத்துக்கிட்டது? இது நான் பல மேடைகளில் பேசுகிறது உண்டு. அதாவது நாம் வந்து பண்பாட்டு அளவில் மேம்பட்டு வரோமா அல்லது கீழே போகிறோமா அப்படின்னு, இது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது அரசியல் தளத்தில் திராவிட இயக்கங்கள் நான் 50 வருஷமாக இருக்கோம், 60 வருஷமாக இருக்கோம், இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்லாம் பேசுகிறதெல்லாம் ஃபைன், ஓகே. ஆனால் சமூக தளத்தில் அண்ணாவுடைய காலகட்டம்ங்கிறது சமூக தளத்திலான மாற்றங்களுக்கும் அரசியல் தளத்திலான மாற்றங்களுக்கும் இடையிலான இடைவெளிங்கிறது கம்மியாக இருந்துச்சு. இந்த பாலம்ங்கிறது வலுவானதாக இருந்துச்சு. இன்றைக்கி என்ன இருக்குது அப்படின்னா, சமூக தளத்துக்கும் அரசியல் தளத்துக்கும் இடையில் பெரிய இடைவெளி, அந்த இடைவெளிங்கிறது அதிகமாகிட்டே இருக்கு. இதை விட உங்களுக்கு துல்லியமாக அதை உணர்த்துறதுக்கு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்விகள்லேருந்து கம்பராமாயணத்தை எது எரிக்க போகிறோம், ஏன் எரிக்கணும்னு சொல்கிறோன்னு சொல்லி அண்ணா பேசுகிறார். எங்கே பேசுகிறாரு, எந்த ஆண்டுகளில் பேசுகிறாரு? 1940களில் பேசு, அதோடைய ஆரம்பத்தில் பேசுகிறார். அன்னைக்கு என்ன ஆட்சி? பிரிட்டிஷார் ஆட்சி இருக்குது. அன்னைக்கு இது சுதந்திர இந்தியா கிடையாது, இது ஒரு குடியரசு நாடு கிடையாது, ஒரு காலனி நாடு. எந்த இடத்துல அது நடக்குது? சட்டக்கல்லூரியில் நடக்குது. ரெண்டு பேர் யார் பேசுகிறாங்க? ரெண்டு பெரிய ஆளுமைகள் பேசுகிறாங்க. நான் எரிக்கிறேன், ஏன் எரிக்கக்கூடாதுன்னு சொல்லி அண்ணாவும் சேதுப்பிள்ளை அவர்களும் பேசுகிறாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல சுத்தானந்த் பாரதி பேசுவாங்க. இவ்வளோ ரெண்டு பேர் பேசும்போது ஒரு பெரிய ஆடியன்ஸ் வராங்க. அதில் வந்து ரெண்டு தரப்பு ஆட்களும் இருக்கிறாங்க, அமைதியாக கேட்குறாங்க. ரெண்டு பேர் உரையும் ரெண்டு பேரும் மதித்து கேட்குறாங்க. ரெண்டு தரப்பு ஆட்களும் கேட்டு அந்த கூட்டம் முடிஞ்சு நல்லபடியாக போகிறாங்க. அடுத்ததாக சேலத்தில் கூட்டம் நடக்குது, அங்கேயும் அது வெற்றிகரமாக நடக்குது. இப்போ நம்ம கேட்டுக்க வேண்டிய கேள்வி என்னென்னா, கம்பராமாயணத்தை எரிக்கிறதா எரிக்க வேணாமான்னு சொல்லி இன்றைக்கி இந்தியா சுதந்திர நாடு, நாம் ஒரு சுயாட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறதா சொல்லிக்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் படிச்சிருக்கிறதா பேசிக்கிறோம். உயர்கல்வி நிறைய கற்றிருப்பவர் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இன்றைக்கி ஏதாவது ஒரு கல்லூரியில் இப்படி ஒரு தலைப்பை வச்சு விவாதிக்கிறதுக்கு தைரியம் அந்த கல்லூரியினோட முதல்வருக்கு உண்டா? அல்லது இப்படி ஒரு தலைப்பை கண்ணியமாக பேசுகிறதுக்கு பேச்சாளர்கள் உண்டா? அல்லது இது ரெண்டு தரப்பு விவாதத்தையும் அமைதியாக உட்கார்ந்து நல்லபடியாக கேட்டுட்டு விவாதிச்சுட்டு போகக்கூடிய பார்வையாளர்கள் உண்டா? அப்போ 100 வருஷத்தில் நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்முடைய ஸ்டாண்டர்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகலை, பின்னாடி போயிட்டுரு. பண்பாட்டு ரீதியாக நம்ம கீழே சறுக்கிட்டு இருக்கோம். இதை நம்ம அட்ரஸ் பண்ணணும். அண்ணா வந்து ஆட்சிக்கு வர்றார், ஆட்சிக்கு வந்தோடனே வந்து படங்களை எடுக்கலாம், சாமி படத்தெல்லாம் எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொன்னால் சமூகத்தில் அன்றைக்கி அதை வந்து பொறுப்புணர்வோடு பார்க்கக்கூடிய ஆட்கள் இருந்தாங்க. அன்றைக்கும் வந்து இது தப்பு, சாமி படம் வச்சுருக்கிறது என்ன பிரச்சனைன்னு பேசுகிறவங்க இருந்துகிட்ருப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு அரசு இது செய்கிறதுல சில நியாயங்கள் இருக்குது அப்படிங்கிறது உணரக்கூடிய இடம் இருந்துச்சு. அண்ணாவுக்கும் அந்த துணிச்சல் இருந்துச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு அது இல்லை. இப்போ சமீப நாட்களாக நீட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு நம்ம வார்த்தைகள் கேட்குறோம். அதை அண்ணா தன்னுடைய வாழ்நாளில் செஞ்சு காட்டியவர். சில எடுத்துக்காட்டுகள் மட்டும் சொல்லுங்க. இதுக்கெல்லாம் இது அண்ணா தான். ஒரு ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஒன்று வந்து அவர் பேசிய கூட்டாட்சி. நான் பல இடங்களில் சொல்கிறது என்ன அப்படின்னா, அடுத்த 100 ஆண்டுகளுக்கான அரசியல்ங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கூட்டாட்சி அரசியலாக தான் இருக்கும். இன்றைக்கும் 1960களுக்கு பின்பு தமிழ்நாடு வந்து ஒரு தாவரம் வந்து இப்படி வளருதுன்னு சொன்னால், அப்போ முதல் 10 ஆண்டுகளில் இப்படி, 2வது 10 ஆண்டுகள் இப்படி வளருதுன்னா அடுத்த 50 ஆண்டுகளில் இவ்வளோ வளர்ந்துருக்கணும்ல. ஆனால் அண்ணாவுடைய மறைவுக்கு பின்பு கூட்டாட்சிங்கிறது தமிழ்நாட்டில் இந்த இவ்வளோ தான் வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் 50 வருஷத்தில் ஆன வளர்ச்சி நடக்கலை. இப்போ தமிழ்நாட்டிலே எப்படி, டெல்லியில்
இந்தியாவுடைய ஏனைய பகுதிகளில் கூட்டாட்சிங்கிறது எப்படி இருக்குன்னா இன்னும் இப்படி தான் இருக்குது. இன்னும் இப்போ முளவுட்டே வரல. நான் சொல்ல வர்றது வெறும் அரசியல் தளத்தில் மட்டும் இல்லை. ஒரு ஓராண்டுக்கு முன்பு மரியாதைக்குரிய யோகேந்திர யாதவ் அவரில் சந்தித்தப்போ நான் பேசிகிட்டு இருந்தோம், ரெண்டு பேரும் விவாதம் பண்ணிக்கிட்டு. நான் இப்போ சொன்னேன், அறிவு தளத்தில் இந்த காலகட்டத்தில் கூட நீங்கள் வந்து கூட்டாட்சியை ஒன்றும் பெருசாக நினைக்கலையே. அவர் உங்களுக்கு தெரியும், சிஎஸ்டிஎஸில் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய. நான் சொன்னேன், மோடியுடைய ஆட்சி காலகட்டத்தில் 10 ஆண்டுகளில் வந்து செக்குலரிசம் சம்மந்தமான பேச்சு, அதை எப்படி அணுகிறதுங்கிறதுலான வெவ்வேறு பார்வைகள் தளங்கள் இதெல்லாம் வந்து இந்தியா முழுக்க உருவாயிருக்கு. ஆனால் கூட்டாட்சி பற்றி உங்களுக்கு அப்படி ஒன்று நடக்கவே இல்லையே. இன்றைக்கி வந்து மாநில கட்சிகளை முதல்ல எடுத்துக்குவோம், காங்கிரஸ் பேசுகிறது அப்புறம் இருக்கட்டும். இன்றைக்கி வந்து ஒரு அகிலேஷ் யாதவோ அல்லது ஒரு மாயாவதியோ எந்த அளவுக்கு கூட்டாட்சியை மதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? முதல்ல அவங்களுக்கு வந்து நாம் கூட்டாட்சி பேசக்கூடிய மாநில கட்சி தான் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அந்த இடத்த நோக்கியே நம்ம நகர்லையே சொல்லி அப்படியே சொல்லி பேசினேன். அப்போ இந்த இடம் வந்து இதில் வந்து அண்ணாங்கிற ஒரு மிகப்பெரிய முன்னோடி. நான் வந்து இஸ் அ ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லிடுவேன். அந்த இடத்துல வைக்கக்கூடிய ஒரு ஆளுமை அவர். அப்போ அது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே அவர் கான்ட்ரிபியூட் பண்ண பெரிய ஒரு தத்துவம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லோரும் வந்து சுதந்திர இந்தியாவை வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றி அவங்க கவனத்தில் எடுத்து பார்க்கும்போது தொடர்ந்து அவங்களுக்கு கவனத்தில் இருந்தது வந்து அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன், ஃப்ரெஞ்சு கான்ஸ்டியூஷன், அப்புறம் யூகேயோட பார்லிமெண்ட்ரி சிஸ்டம், இது மூணும் தான். அண்ணாவுக்கு வந்து கவனம் எல்லாம் அவர் வந்து எங்கே திருப்பணும் அப்படின்னு நினச்சாருன்னா நேராக சுவிட்சர்லாந்தை நோக்கி திருப்பணும் அப்படின்னு நினச்சார். அமெரிக்காவுக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் இடையில தான் அவருடைய பேட்டில் இருக்கும். இவங்க எல்லாம் வந்து அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையில. ஸோ அவருடைய கான்செப்ட் அப்படிங்கிறது ஒரு யூனிவர்சல் கான்செப்டாக அப்படி தான் திங்க் பண்ணேன். ஒரு உலகளாவிய பார்வை அவருக்கு இருந்துச்சு. அந்த பார்வைங்கிறது கடைசி மனிதனுக்கான அதிகாரத்தை பேசக்கூடியது. அந்த வகையில் அது ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன். இன்னொரு வகையான பெரிய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு நினைக்கிறது, இன்றைக்கு வெகுஜன திட்டங்கள் என்று சொல்லப்படக்கூடிய நிலைக்கு நகர்ந்திருக்கக்கூடிய சமூக நில திட்டங்கள். ஒரு காலத்தில் அதை வந்து மக்கள் மயக்க திட்டங்கள் நாங்கள், இலவச திட்டங்கள் நாங்கள். தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலம் மிக இயல்பாக வந்து அந்த இலவசங்கிற வார்த்தையை தூக்கி போட்டுச்சு. அதில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஊடகங்களோ அல்லது அறிவுஜீவிகளோ கூட செய்யலை, அரசியல் கட்சிகள் அதை செஞ்சது. ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் விலையில்லா அரிசி அப்படின்னு பயன்படுத்த ஆரம்பித்தோம். விலையில்லா, கட்டணம் இல்லா அப்படிங்கிற சொல்ல இலவசங்கிற வார்த்தை வந்து கொச்சப்படுத்துது அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு உருவாக்குது. அப்போ அப்படி ஒரு சிந்தனையை உருவாகிறது இருக்குல்ல, இப்படி ஒரு சொல் ஒன்று உருவாகணும்னு சொன்னால் அந்த சமூகத்தில் அந்த விஷயம் வந்து எவ்வளோ ஊடுருவுறது, அதுக்கு அண்ணாதான் காரணம். இன்றைக்கி வந்து இதை வந்து எல்லாரும் பிரதி எடுக்க வேண்டியிருக்கு. இந்த திட்டங்களோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு, அதுக்கு பின்னாடி ஒரு தத்துவம் இருக்குது, இது வெறுமனே தூக்கி கொடுக்குறதுன்னு இல்லை. அது என்ன அப்படின்னா, ஒரு சமூகம் வளர்ச்சி அடையும் போது தன்னுடைய வளர்ச்சியை, தன்னுடைய நல்ல ஈவுகளை, அது பெற்றிருக்கக்கூடிய வருமானத்தை, லாபத்தை, மகிழ்ச்சியை சமூகத்தின் அத்தனை அங்கத்தினருக்கும் பிரித்து கொடுக்குறது. அப்புறம் அண்ணாவுடைய பொருளாதாரம்ங்கிறது அவர் மிக தெளிவாக பேசுவார். உணவு, உடை, உறைகள், இது மூணுக்குமே அரசாங்கம் பொறுப்பேற்கணும் அப்படிம்பார். சாமானிய மக்களுக்கு எல்லாருக்கும் இது மூணுக்கும் உரிமை உண்டு, இது மூணுக்கும் பொறுப்பேற்கணும் அப்படிம்பார். அதனுடைய ஒரு பகுதி தான் அந்த சமூக நலத்திட்டங்கள். அவர் உணவில் தான் கை வச்சார், அரிசியில் தான் கை வச்சார். அவர் வந்து ஒரு நெடிய வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இது மூணையுமே செஞ்சு கொடுக்கக்கூடிய இருந்துச்சு. ஏன்னா அவர் அரிசியோட நிற்கலை. நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்குனது வந்து கலைஞர் அவர்கள்னு தெரியும். ஆனால் அது அண்ணா காலத்தில் திட்டமிடப்பட்டது, பலருக்கு அது தெரியாது. அண்ணா காலகட்டத்தில் அது திட்டமிடப்படுது, அதை கல்நார் வீடா அப்போ கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதோட அடுத்த கட்டமாக தான் அது விரிவடையுது. இந்த பொறுப்பேற்பெல்லாம் தான் நான் சொல்கிறேன். உணவு, உடை, உறைகள்னு சொல்கிறது நான் இது, அது அந்த சமூக நலத்திட்டங்களில் இருக்குது. அப்புறம் ஆக்கப்பூர்வ அரசியல், அரசியலை வந்து அது எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய அரசியலாக அவர், அது வந்து இந்த அவர் முன்னிறுத்தின அந்த திராவிட, நீங்கள் ஒன்றும் இல்லை, அதோடைய உருவாக்கத்திலே இருக்குது. திராவிடர் கழகம்ங்கிறதுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறதுக்கும் இடையிலான வேறுபாட்டிலே அது இருக்குது. திராவிடர் கழகம் இன்னைய வரைக்கும் வந்து நீங்கள் ஒரு பார்ப்பனர் போய் அதில் வந்து பிராமணர் வந்து அதில் உறுப்பினர் ஆக முடியாது. ஆனால் திமுகவில், திமுகவினுடைய கான்ஸ்டியூஷனை உருவாக்கக்கூடிய பணியிலேயே ராமன் அப்படிங்கக்கூடிய ஒரு பிராமணர் வந்து இடம்பெற்றிருந்தார். அப்போ அது என்னென்ன இன்க்ளூசிவ் எல்லாத்துக்கும், அதனால தான் அவர் சொல்லுவார் விபி ராமன் முதல் ஓபி ராமன் வரை அப்படின். அதாவது எல்லாருக்குமான, பிராமணர் முதல் தலித்துகள் வரை எல்லாரையும் உள்ளணைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது. அந்த தன்மையை வந்து வெறுமனே சமூக கண்ணோட்டத்தில் மட்டும் சொல்லணும். இந்த உள்ளணைப்புங்கிறது எல்லாரோடையும் இருந்துச்சு. எதிரிகளை அணுகிறதுல, எதிர்த்தரப்பை அணுகிறதுல, எல்லாரோடையும் பேசக்கூடிய மொழியில், ரொம்ப பண்பட்ட ஒரு இடத்துல அந்த அந்த அதுதான் வந்து வரையறுக்கும் போது அவர் சொன்னார், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. அந்த கண்ணியம்ங்கிறது அது அது மையத்தில் இருந்துச்சு, அவருடைய அரசியலுடைய மையத்தில் இருந்துச்சு.
அந்த வகையில் அவர் ஒரு முன்னோடியான அரசியல்வாதி, அரசியல் தலைவர் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ சமீப நாட்களாக இளைஞர்கள் அரசியல்மயப்படுறது அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி அரசியலுக்கு வர்றவங்க அண்ணாவை எவ்வளவு புரிஞ்சுக்கிறாங்க, எவ்வளவு புரிஞ்சுக்கணும்? அதாவது நான் தொடர்ந்து மாணவர்கள் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியிலையும் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய வருஷத்துக்கு ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸாவது பார்த்துறேன், பேசுகிறேன். அரசியல் மயப்படுறாங்க அப்படிங்கிறதுல வந்து எனக்கு அரசியல் ஆர்வம் இருக்குது, அரசியல் மயப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு உங்களுடைய கருத்தில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது என்னவா புரிந்து கொள்ளப்படுறதுங்கிறது, அதுக்கான அதாவது எனக்கு சமூகம் சார்ந்த ஒரு பார்வை இருக்குது, எனக்கு ஒரு கருத்து இருக்குது, நான் அந்த கருத்தையே பேசிகிட்டு இருக்கேங்கிறது இல்லை. நான் வந்து செழுமப்படணும். இப்போ எனக்கு கல்வி மேலே ஆர்வம் இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? நான் 1st கிளாஸ் படிச்சுட்டு நான் படிக்க படிச்சிட்டேன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. ஐ ஹாவ் டு ட்ராவல், நான் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி தான் அதை வெளிப்பட முடியும். நான் படிக்கணும், கற்கவும் கற்பிக்கவும் செய்யணும், தொடர்ந்து அது நடக்கணும், அப்படி தான் பயணப்படணும். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கற்றல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தின்னாயிட்ருக்கு. இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்றுமே கிடையாது. நமக்கு வந்து ஒரு கல்லூரி மாணவர் முடிச்சுட்டு வரவருக்கு ஒரு பத்திரிகையில் ஒரு பக்கம் கட்டுரை படிக்கிறதுக்கான திராணி பலருக்கு இல்லை. அது ஒரு இயலாமை தான். அது இயலாமை மட்டும் இல்லை, அது ஒரு சமூக பிரச்சனை. இன்னும் சொல்ல போனால், அப்போ ஒரு கல்லூரி மாணவருக்குன்னு சில தகுதிகள் இருக்குது, அந்த தகுதிகளை அவரால் நிறைவேற்ற முடியலை, ஆனாலும் அவர் பட்டம் வாங்கியிருக்கார் அப்படின்னு சொன்னால், அப்போ வந்து அந்த பட்டத்துக்கான பொருள் என்னென்னா, அது ஒரு டெக்னிக்கலான பட்டம், அவ்வளோதான், உண்மையான திறன் மிக்க பட்டம் கிடையாது. இந்த இடத்துல தான் இருக்காங்க அப்படிங்கும்போது அரசியல்லையும் அது எதிரொலிக்கும். அப்போ அதனுடைய விளைவுகளை நாம் பார்க்குறோம். அது எல்லாமே என்னென்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஜனநாயகம் பற்றி பேசும்போது எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது, எல்லாருக்கும் ஒரு ஓட்டுங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம், எல்லார் ஓட்டுக்கும் ஒரே மதிப்புங்கிறது அற்புதமான விஷயம். அதே சமயம் என்னுடைய ஓட்டுக்கு இந்த நாட்டில் வந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச ஒரு அறிவிச்சுக்கு இருக்கிற ஓட்டு மதிப்பு தான் எனக்கும் இருக்குது அப்படிங்கும்போது, நான் அதற்கு லாயலாக இருக்கணும்னா நான் ஐ ஹாவ் டு ஒர்க், இந்த அதிகாரத்தை நான் தகுதிப்படுத்திக்கணும், இந்த அதிகாரம் என்கிட்ட இருக்குங்கிறது. அந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு பெரிய வருத்தம் இருக்குது. இளைஞர்கள்ட்ட அரசியல்மயப்படுறது ஒரு பக்கம் இருந்தாலும், அதற்கு அவங்க தொடர்ந்து தங்களை பயிற்றுவிச்சுக்கிறது இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு பெரிய லாகிங் இருக்கிறதா நினைக்கிறேன். அண்ணாவை பற்றி இவ்வளோ பெரிய புத்தகம் தொகுத்துருக்கீங்க. தொகுப்பு பணிகளுக்கு முன்னாடி அண்ணா உங்களுக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சிருப்பார், தொகுப்பிற்கு பின்னாடி அந்த பிம்பம் அதிகமாக இருக்கும். இப்போ எப்படி தெரிகிறார் அண்ணா? அண்ணாவை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்வாங்கினேன். அது எப்படி வாங்குறது அப்படின்னு சொன்னால், அகில இந்திய அளவிலான பயணங்கள் வந்து கடந்த ஒரு 10 அதிகமாகிடுச்சு எனக்கு. அப்போ வெளி மாநிலங்களுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள், அங்கே உள்ள வரலாறு இதெல்லாம் தெரிஞ்சிக்கும் போது தான் இது நம்மளுடைய தலைவர்களை பார்க்குற பார்வை வந்து மேலும் கூர்மையாக மாறிஞ்சி, செழுமையாக மாறிஞ்சி. அப்போ அண்ணாவுடைய உயரம் வந்து எனக்கு பெரிய உயரமாக தான் தெரிஞ்சு. இந்த புத்தகம் போன்ற ஒரு பணி செய்யும்போது என்ன உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, இப்போ இது வடிவத்தில் ஒரு 800 புத்தகமாக வந்து இருந்தால் கூட, இதற்காக நாங்கள் வேலை பண்ணதுங்கிறது ஒரு 20,000 கிட்ட வேலை பார்த்துருப்போம். எடிட் பண்ண லெவல்லையே சொல்கிறேன், படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு 100,000 கிட்ட படிச்சிடும். அப்புறம் இதற்கான சந்திப்புகள், இதற்கான ஆவணங்களை தொகுக்கிறது, அந்த சந்திப்புகள் எல்லாமே பேட்டியெல்லாம் மாறாது. 100 சந்தித்தா ஒரே ஒரு பேட்டியாக வரும். தமிழ்நாடு முழுக்க ட்ராவல் பண்ணும். ஏன்னா இதில் ரொம்ப முக்கியமான சவால் என்ன அப்படின்னா, அண்ணா வந்து இறந்தது 1969. இந்த புத்தகம் வந்து 2018 வாக்கில் வருது. அதாவது அவர் மறைவுக்கு பின்பு கிட்டத்தட்ட 50 கழித்து வருது. அப்புறம் அப்போ உயிரோட எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? அண்ணாவை வந்து ஒரு நினைவை பகிரணும் அப்படின்னு சொன்னால், ஒரு மதிப்பீடோடு பகிரணும்னா அவர் ஒரு 30 அண்ணாவை பார்த்துருக்கணும். அப்போ 1969 30 இருக்கக்கூடிய ஒருத்தர் 2019 கிட்ட என்ன வயசுக்கு இருப்பார்? 80 உள்ளவருக்கு என்ன நினப்பு இருக்கும், என்ன வகையாக அவர் நினைவை பகிர முடியும்? ஒரு விஷயம், சாதாரண விஷயம் நம்ம கேட்டோம்னா அவங்க சொல்லி முடிக்கிறதுக்கே 1 ஆகும். எங்கெங்கேயோ தாவி எங்கேயோ போயிடுவாங்க, நினைவு பிறழ்ந்துடும், நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். அப்போ ஏராளமான பயணங்கள், ஏராளமான மனிதர்கள், ஆயிரக்கணக்கான மனிதர்களை பார்த்து பதிவு பண்ண விஷயங்கள்லேருந்து தொகுக்கப்பட்டது. அப்போ இவ்வளோ பெரிய டிராவல்ங்கிறது அவருடைய ஆகிருதியோட பண் பரிமாணத்தையும் பார்க்குறதுக்கு ஒரு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இந்தமாரியான புத்தகங்கள் வந்து நாம் வந்து ஒரு ஷேர் தான், கிட்டத்தட்ட வந்து பகிர்ந்துக்கிறது தான். ஒரு டீம் வந்து அதோடைய ஒர்க்கை பகிர்ந்துக்குது, ஆனால் அந்த டீம் வந்து படிக்கிறது, டீமில் ஒருத்தனா நான் உட்காந்து படிக்கிறதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய கல்வி. ஒரு என்ன சொல்ல, ஒரு 10 படிக்க வேண்டிய விஷயத்தை ஒரு 2 உள்ளார படித்தா எப்படி இருக்குமோ அது மாதிரியான ஒரு விஷயம். அவருடைய ஆகிருதி வேறு. அதுதான் நான் சொல்கிறேன்,
நீங்கள் அண்ணாவுடைய உயரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டால், இப்போ சோழர்கள் என்று புத்தகம் பண்ணப்போ எனக்கு புரிஞ்சுக்கிட்டது அதுதான். ஒட்டுமொத்த 2000 வருஷம் வரலாற்றில் ராஜராஜனுடைய உயரத்துக்கு ஒரு ஆளுமையை சொல்ல முடியாது. அதுமாதிரி நவீன தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டால் நீங்கள் அண்ணாவினுடைய உயரத்துக்கு யாரும் ஒருத்தரையும் வைக்கவே முடியாது. அவருடைய உயரம்ங்கிறது வேறு. அவர் வந்து ஒரு வகையில் வந்து நம்முடைய 2500-3000 வருஷ வரலாறு இருக்கு இல்லையா, அந்த வரலாற்றையும் இன்றைக்கி உலகளாவிய சர்வதேச போக்கு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த நவீன போக்குக்கும் இடையில் ஒரு பாலம், ஒரு தொடர்ச்சி அதை உருவாக்குறார். அந்த வரலாற்று செழுமை, அது அது ஒரு பெரிய செல்வம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, அந்த செல்வத்தை இன்றைக்கி இன்றைய காலகட்டத்துக்கு என்னவா நம்ம பொருள் மாற்றுறோம், அதற்கான வழிமுறையை நமக்கு சூட்சமமாக சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார். அந்த அரசியல்ங்கிறது அவர் கொடுத்துட்டு போயிருக்க அரசியல் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய காலத்துக்கும் நமக்கு துணைவனாக நிற்கக்கூடியது. அது ரெண்டாவதாக, எனக்கு நான் அடிப்படையில் ஒரு காந்தியன் அப்படிங்கிறதுனால அவரை வாழ்க்கையிலேருந்து என்னால் பார்க்க முடிஞ்சிருக்கு. ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலையும் பலர் வந்து எளிமைக்கு நிறம பேசுவாங்க பண்ணுவாங்க. நீங்கள் இந்தியாவில் ஒரு முதலமைச்சர் இறந்தபோது கடனோடு இறந்தார், மளிகை கடை வரைக்கும் கடன் இருந்துச்சு, அந்த கடனை அவருடைய கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் நிதி வசூலித்து அடைத்தார்கள் அப்படிங்கிற வரலாறு அண்ணாவுக்கு தான் இருக்கு. அவ்வளோ எளிமையான வாழ்க்கை. கிட்டத்தட்ட அவர் ஒரு காந்தியர் போல தான் வாழ்ந்தார். அந்த வாழ்க்கைங்கிறது அவருடைய மொழியும் நான் ரொம்ப நெருக்கமாக அப்படி தான் பார்க்குறேன். அப்போ காந்தி சொல்லிட்டு போனார், மை லைஃப் இஸ் அ மெசேஜ் அப்படின்னு. அண்ணாவுடைய வாழ்க்கையும் அப்படி தான் பார்ப்பேன். உங்களுடைய கடுமையான பணிச்சூழல் நடுவில் எங்களுக்காக நேரம் முடிக்கிது. நன்றி. ஃபிட்டான போட்டிசல் இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசல், இட்ஸ் மை கான்ஃபிடன்ஸ். போட்டிசலி அண்ட் ரஃபேல் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ். உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நண்பர்களுடன் பகிர புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.